யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடியை நாயுருவி செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது அதாவது நாய் வணங்கி காஞ்சரி அபமார்கி சரமஞ்சரி சேகரிகம் நாய் நாயறிஞ்சி மாமுனி அப்படின்ற பெயர்கள்லாம் இருக்குது பொதுவாக இந்த செடியில் இரண்டு வகைகள் இருக்குது அதாவது வெள்ளை நாயுருவி சென்னை சென்நாயுருவி அப்படின்னு சொல்லி ரெண்டு வகைகள் இருக்குது இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து அக்கரந்தஸ் ஆஸ்பரா அப்படின்றது இது பொதுவாக இதோட வேற வந்து பல் வளர்க்குறதுக்கு கிராமங்களில் பயன்படுத்துவாங்க அதாவது தொடர்ச்சியாக இதனுடைய வேற நாற்பத்தெட்டு நாளுக்கு பல் வளர்க்குனாங்க அப்படின்னா அவங்களுடைய பல் வந்து நல்லா உறுதித்தன்மையோடு காணப்படுவதோடு மட்டும் இல்லாமல் அதாவது நல்லா ஆட்டம் காணக்கூடிய பல்லு கூட உறுதியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நல்லா மங்குன நேரத்தில் இருக்கக்கூடிய பல்லு கூட நல்லா வெண்மையாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நாவன்மை பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல் வந்து குளராது தெளிவான சொற்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை இந்த வேர் வந்து நல்ல ஒரு மூலிகையும் கூட அதனால் நம்ம வயிற்றுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செடியை வந்து பொதுவாக நல்ல ஒரு மூலிகையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சின்ன பிள்ளைங்க வந்து கிராமங்களில் சண்டை போட்டு விளையாடுவாங்க இந்த செடியோட அந்த முல்லை எடுத்து சண்டை போட்டு விளையாடுவாங்க ஏன்னா இந்த முள் வந்து எல்லாேருக்கும் பார்க்குறப்பவே தெரியும் இது மேலே பட்டா அப்படியே மேலே லைனாக ஒட்டிக்கிடும் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் அதனால சின்ன பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லலாம் இதை வந்து சண்டை போட்டு விளையாடுவாங்க வாழ் சண்டை மாதிரி போட்டு விளையாடுவாங்க ஆனால் இது ஒரு அருமையான மருந்து அப்படின்றது தான் உண்மை அதாவது இந்த செடியை வந்து உள்நாக்கு வளர்ச்சி மூலைக்கட்டி வறட்டு இருமல் சிறுநீரக நோய் நுரையீரல் நோய் குன்மம் விதைவீக்கம் கருப்பை கட்டிகள் இப்படின்னு சொல்லி நிறைய பெரிய நோய்களுக்கு நல்ல ஒரு மருந்தாட்டு உபயோகப்படுத்துகிறாங்க அதாவது இந்த மூளைக்கட்டியெல்லாம் சரியாகிறதுக்கு இதோட வேரை வந்து பொடி செய்து தேன் கூட கலந்து சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டாலே மூளைக்கட்டியெல்லாம் சரியாயிரும் அது மட்டும் இல்லை இந்த அரிசி கஞ்சியில் இதோட விதைய சேர்த்து மூளை நோய் அப்புறம் ரத்தப்போக்குக்கெல்லாம் மருந்தாட்டு பயன்படுத்துவாங்க இதோட வேற வந்து கஷாயம் போட்டு குடித்தா வயிற்று போக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை இந்த செடியோட முழு செடியும் அதாவது இந்த வேரோட சேர்த்து முழு செடியையும் கஷாயம் போட்டு குடித்தாங்க அப்படின்னா நல்ல சிறுநீர் போக்கு தூண்டப்படும் அது மட்டும் இல்லை சிறுநீர நோய்க்கு இது ஒரு அருமையான மருந்தும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க இதோட உலர்ந்த தாவரம் முழுக்க குடல் வலிக்கு வந்து மருந்தாக பயன்படுது அது மட்டும் இல்லை இந்த ஞாயிறு செடியோட விதையை பொடி செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா மூக்கு மற்றும் சுவாசம் தொடர்பான நோயெல்லாம் குணமாகும் ஞாயிறு செடியோட விதைகளை காய வச்சு இடித்து தூள் செய்து ஜலிச்சு அதை வந்து ஒரு பாட்டிலில் வச்சு டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு வேளையும் ஒரு பத்து எம்எல் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் நுரையீரல் நோய் வந்து குணமாகும் அதே மாதிரி ஆண்களுக்கு விதை வைக்கம் சரியாகிறதுக்கு நூறு எம்எல் தண்ணியில் அஞ்சு கிராம் வேற போட்டு ஒரு ஐம்பது எம்எல் ஆகிற வரைக்கும் சுண்டை காய்ச்சி அதை அதை வந்து காலையிலையும் சாயங்காலமும் மூணு மாதத்துக்கு டெய்லி ஒரு ஒரு தேக்கரண்டி விளக்கெண்ண கூட அதாவது நம்ம உள்ளே குடிக்கக்கூடிய விளக்கெண்ணை ஒரு தேக்கரண்டி விளக்கெண்ணை கூட நம்ம வந்து அதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த விதை அப்படியே சரியாயிரும் ஆப்ரேஷன் எதுவும் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பட்டு ஒரு அருமையான ஒரு மூலிகை செடி அப்படின்னு சொல்லலாம் நம்ம பொதுவாக வந்து இதை வந்து நிலங்களில் பார்க்கலாம் வயல்கள் பக்கத்துலலாம் பார்க்கலாம் அப்புறம் எல்லாம் நிறைய பேர் வந்து இதை பார்த்துருப்பீங்க இது விதை மூலமாக ஈஸியாக பரவக்கூடிய அதாவது இந்த முள்ளு தான் விதை இந்த விதை மூலமாக ஈஸியாக பரவக்கூடிய ஒரு செடி இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதை வந்து நிறைய பேர் கள அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருப்பீங்க அதனால்தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது வந்து அருமையான மூலிகை செடின்னு சொல்லி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதுக்காக தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ விஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் ப பாய்